கதறலுக்கும் பதறலுக்கும் நடுவில் கருப்பு வெள்ளையின் கனத்த போராட்டம். லட்சக்கணக்கான படைகளோடு களம் காணும் பேரியக்கம் இன்று கண்ணீரோடு கல்லறை நோக்கியே தினமும் பயணிக்கிறது. என்று தீரும் இந்த கனத்த பணி? ஓய்வில்லை, உணவில்லை, உறக்கமும் இல்லை. ஆம், ஓயாமல் ஒலிக்கிறது அபாய குரல் கைபேசியில். இரவு நேரங்களில் அலைபேசி அலரும் ஒவ்வொரு நொடியும் உள்ளம் பதறுகின்றது. உயிர் வாய்வு கொண்டு படுக்கை வசதி உண்டா என எங்கள் மருத்துவ அணி இடம் தேடி அலைகின்றது. வயது மூப்பில் இறந்து போனவரை அடக்கம் செய்தாலே அந்த இரவு உறக்கம் தொலைந்து போகும். வயது வித்தியாசமில்லாமல் மாய்கிறதே உயிர்கள், எப்படித்தான் உள்ளம் அமைதி கொள்ளும்? பெற்றோருக்காய் பிள்ளைகளும், பிள்ளைகளை இழந்த பெற்றோரும், தந்தையை இழந்த பிஞ்சு குழந்தையும் என தினம் தினம் வெடித்து சிதறும் அவர்களின் கண்ணீர் துளிகளால் துடித்து துடித்து கிடந்து போகின்றோம். என்றுதான் மாயுமோ இந்த உயிர்கொல்லி நோய்? தன்னார்வலர்கள், மருத்துவர்கள், காவல்துறை, செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள் அனைவருக்கும் குடும்பம் உண்டு. ஆனாலும் இந்நோய் பேரிடரை எதிர்த்து முன்னின்று போராடுகின்றனர். வீம்புக்காக வெளியில் சுற்றும் தோழர்களே, இது விடுமுறை நாட்கள் அல்ல. இந்நோய் தொட்டுவிடாது தடுக்கும் பேரிடர் நாட்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உடல்களை சுமக்கும் எங்கள் வேதனையை கொஞ்சம் சிந்தியுங்கள்.